பாசம் முட்டி சமைச்சது ரெண்டு கல்லு தலப்பாக்கட்டி தீயூத்தி நேசம் முட்டி பழச்சது ரெண்டு கல்லு தலப்பாக்கட்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அலிபாய். நீங்கள் பார்த்துட்டு குக் வித் அலிபாய் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு கேஜி சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோங்க. அது வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஸ்டைலில் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யணும்னு நான் காட்ட போகிறேன். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்துருக்கோம். தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு எப்பவும் சீரக சம்பா ரைஸ் தான் யூஸ் பண்ணோம். ஒரு கிலோ அளவுக்கு இந்த நான் ரைஸ் எடுத்திருக்கேன். இதுதான் அளவு. இந்த பாத்திரத்தில் தான் நம்ம வந்து தண்ணி ஊற்ற போகிறோம். அதனால தான் பாத்திரத்தை கூட உங்க கூட காட்டுறேன். இப்போ நான் முதல்ல வந்து ரைஸை வந்து வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிடுறேன். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நான் போனோம். வாங்க, ரைஸை வந்து மூணு தடவை வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க. தலப்பாக்கட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து நம்ம அரைச்சி தாங்க போடணும். மசாலா உள்பட நம்ம முதல்ல இன்க்ரீடியன்ஸ் வந்து மசாலா ஒன்று ஒன்று ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து எல்லாமே 1 kg அளவு தான் நம்ம இப்போ சொல்கிறது. ஒரு 3 பீஸ் பட்டை இந்த லெவலில் இப்போ போடுறேன். 10 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 10 கிராம்பு யூஸ் பண்ணிக்கிறேன். 2 பீஸு ஸ்டார் அனஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு பே லீஃப் ஆட் பண்ணிக்கிறேன். இவ்வளோதாங்க மசாலா. இந்த மசாலாவை வந்து லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம், சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஃப்ரை பண்ணியாச்சு, போதும். இதை வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சிட்டுக்கலாம். மசாலா வந்து ரெடி பண்ணியாச்சு. இதான் நம்ம இன்னைக்கு பிரியாணிக்கு போட வேண்டிய மசாலா. தலப்பாக்கட்டியோட சீக்கிரட்டும் இதுதான். வந்து வெங்காயத்திலலாம் வந்து நம்ம வந்து அரைக்க வேண்டியது இருக்கு. ஒரு 200 கிராம் சின்ன ஆனியன் வந்து மிக்சியில் போட்டுக்கிறேன். இது கூட மிக்சியில் போட்டுறேன். கொஞ்சமாக சின்ன கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். முன்னாடி அரைச்ச மசாலாவும் இப்போ அரைக்கிற மசாலாவும் தாங்க டேஸ்ட்டு. தலப்பாக்கட்டி இப்படி தான் செய்யணும். எந்த எல்லாமே பேஸ்ட்டாக ஆக்கிட்டு தான் செய்யணும். அரைச்சிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிட்டா போதும். இப்போ வந்து நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். 1 கிலோவுக்கு தேவையான பாத்திரம் 150 ml ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் வந்து ஒரு 50 கிராம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக ஒரு 50 கிராம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 கிராம்பு. ஒரு 100 கிராம் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிரீன் கலரில் இருக்கு பாருங்க. இப்போ நல்லா வந்து ஃப்ரை ஆகும், கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஆயில் தனியாக திரிஞ்சு வந்துருக்கு பாருங்க. இப்போ வந்து நம்ம அரைச்ச மசாலாவை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இந்த மசாலா. இதை ஆட் பண்ணிக்கிறேன். 1 கிலோ சிக்கன் நான் கட் பண்ணி வாங்கியிருக்கேன். 1 கிலோ சிக்கன் இப்போ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மல்லித்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். தேவையான அளவு தான். திருப்பி வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நீர் வந்து 200 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம தக்காளி சேர்க்கல. புளிப்புக்கு வந்து தயிர் தான் வந்து புளிப்புக்கு தயிரும் லெமனும் தான் நம்ம ஆட் பண்ணுறோம்.
இதை அப்படியே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனில் வந்து நல்லா மசாலா வந்து நல்லா ஏறினது அப்படி தான் நம்ம தண்ணியை ஆட் பண்ணோம். அதனால் ஒரு 3 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணணும். இதில் வந்து இந்த பாத்திரத்தில் 1.5 அளவுக்கு நம்ம ரைஸ் எடுக்கிற பாத்திரத்துலேருந்து 1.5 அளவு வந்து தண்ணி எப்பவுமே ஆட் பண்ணணும். ஒரு டப்பா தண்ணி இப்போ ஆட் பண்ணிட்டேன், இல்லை இன்னும் கால்வாசி தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து அரிசியை போடலாம், அது வரைக்கும் போயிட்டு நல்லா கொதி வந்துச்சு பாருங்க. இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ரைஸை போடணும். ரைஸை வந்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வந்திருக்கேன். இப்போ இந்த ரைஸை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அரிசி போட்டாச்சு, சும்மா லைட்டாக கொஞ்சம் ஸ்டர் பண்ணி விட்டுடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ரைஸ் வந்து வெந்ததுக்கப்புறம் ரைஸு இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது ரெண்டு லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். 2 லெமன் நான் வந்து எடுத்துருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி கொஞ்சம் வேக, இன்னும் கொஞ்சம் வேகணும், ஒரு 5 மினிட்ஸ் ஊறி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அரிசி வந்து ஒரு 1/4 பதம் வெந்திருக்கு, கரெக்டாக இருக்கும். இந்த லெவலில் தம் போட்டால் கரெக்டாக இருக்கு. நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஊற்றியாச்சு, கொஞ்சமாக கொத்தமல்லி லாஸ்ட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் வந்து தம் போட்டுடலாம். தவா வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃபாஸ்ட் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஸ்லோவில் வைக்கணும். மேலே வந்து ஒரு வெயிட்டான பொருள் ஒன்று வைக்கணுங்க. அவ்வளோதான், இந்த வெயிட்டான பொருள் வச்சாச்சு. ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். நல்ல ருசியான தலப்பாக்கட்டி சிக்கன் பிரியாணி ரெடி. ரைஸ் பாருங்க எந்த அளவுக்கு உதிர்த்தியா இருக்கு, ஒரு இது இல்லாம ரைஸ் எப்படி நல்லா உடஞ்சிருக்கு பாருங்க. நல்லா ரைஸ் ஒட்டாங்க. சரி வாங்க சாப்பிடுவோம். Keeps kicking in beef with all the girls bullshit dripping out the